அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பர்வீனசீனா. இன்றைக்கி வந்து இது போல் ஒரு ஷார்ப் இல்லாத கத்தி, கத்திரிக்கோல் இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வீட்டிலேயே சாணம் பிடிக்கலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஒரே ஒரு சாண்ட் பேப்பர் இருந்தால் போதும். நம்மக்கிட்ட இருந்ததுன்னா இதை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், என்கிட்ட ஒரு சாண்ட் பேப்பர் இருக்குது. இதை வந்து நம்ம பேக் சைடில் திருப்பிட்டு ஒரு ஸ்கேலோ இல்லைன்னா ஒரு கட்டையோ ஏதாவது ஒன்று இருந்ததுனாக்கா இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருக்கணும். இது போல் இருந்ததுன்னா இதை வச்சு இது போல் நம்ம இதை வந்து நல்லா இந்த ஸ்கேலை வந்து கவர் பண்ணிடணும். இது நல்லா திருப்பி ரெண்டு தடவை, இது நல்லா ரெண்டு தடவை திருப்பி நல்லா டைட்டாக இப்படி கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து வெட்டி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ நாம் வந்து முதல்ல இந்த கத்திரிக்கோலை வந்து சாணம் பிடிச்சி பார்க்கலாம். கத்திரிக்கோலில் வந்து ஒரு பக்கம் இப்படி சாய்வாக இருக்கும், அந்த சாய்வான பகுதி மட்டும்தான் நம்ம வந்து சாணம் பிடிக்கணும். இந்த நம்ம சுருட்டி வச்சோம் இல்லைங்களா, ஸ்கேலை வந்து இந்த சாண்ட் பேப்பர் வச்சு மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம இது மேலே வச்சு இப்படி தேய்க்கணும். நல்லா அடித்து தேய்ங்க. இந்த கத்திரிக்கோல் வந்து ரொம்ப பழசு, நான் இதில் வந்து செஞ்சு பார்க்குறேன். இதை சாணம் பிடிக்குதான்னு பார்க்கலாம். நல்லா இப்படி தேய்க்கணும். இது கொஞ்சம் நேரம் இதை தேய்ச்சிட்டு இப்போ வந்து திருப்பிட்டு இந்த பக்கம் தேய்க்கலாம். இந்த பக்கமும் இதே போல் சாய்வாக இருக்கிற இந்த பகுதியில் நம்ம தேய்க்கலாம். இது நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்து வெட்டி பார்க்கலாம் வெட்டுதான்னு. பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். இதிலேருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள், சாணம் பிடிச்ச மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்குது. பார்க்கலாம், வெட்டி பார்க்கலாம். துணி வச்சு வெட்டி பார்க்கலாம். ஓரளவுக்கு வெட்டுது, இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணலாம். வந்து ஒரு துணியில் வெட்டி பார்க்கலாம். பரவாயில்ல, நல்லாவே வெட்டுது ஓரளவுக்கு. இது எதுவுமே இது லாய்க்கப்படாது, தூக்கி போட்டலான்னு நினச்சேன். ஆனால் ஓரளவு கிட்டது ஏதோ ஒரு பால் கவராவது எண்ணெய் கவர் இது கூட எதையாவது நம்ம வெட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஓல்டு, நான் புது கத்தியில் கத்திரிக்கோள் இன்னொரு முறை வந்து நான் இதே போல் ஷார்ப் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி வெட்டுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து கத்தியை வந்து ஷார்ப் பண்ணி பார்த்துக்கலாம். கத்தியை கூட வந்து நம்ம இதே போல் தான் வச்சு மேலே வச்சு நல்லா தேய்க்கணும். ரெண்டு பக்கமும் நம்ம தேய்க்கலாம். இப்போ வந்து கத்தி வந்து எப்படி நறுக்குதுன்னு பார்க்கலாம். இது நல்லா சூப்பராக நறுக்குது. கத்தி வந்து நல்லா ஷார்ப் ஆயிடுச்சு. இந்த கத்தி பார்க்கலாம். இதுவும் சூப்பராக நல்லா நறுக்குது. கத்தி வந்து நல்லா ஷார்ப் ஆகுது. கத்திரிக்கோள் வந்து ரொம்ப பழசுன்றனால அது வந்து அந்த அளவுக்கு வெட்டலை. ஆனால் புது கத்திரிக்கோள் வச்சு நான் செஞ்சு பார்த்துட்டு போடுறேன் மறுபடியும் வீடியோ. ஆனால் கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்குது.
அதனால் நீங்கள் வந்து கத்தியெல்லாம் சாணம் பிடிக்கணும்னா இந்த சாண்ட் பேப்பர் வச்சு சாணம் பிடிங்க. என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.